கோவில பாத்துருக்கேன். இங்க வந்திருக்கும் எல்லோருக்கும் வணக்கம். நம்ம மயிலாப்பூர்ல ரொம்ப நல்லா இங்க கொலு வச்சிருக்காங்க, பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கோவிலுக்கு போன உணர்வையும் நமக்கு தருது, அதே சமயத்துல கொலுவை பார்த்த சந்தோஷமும் நமக்கு இருக்கு. நம்ம இந்து தர்மத்துல வந்து நவராத்திரி ரொம்ப விசேஷம். அந்த நவராத்திரி சமயத்துல சின்ன பசங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம எல்லாரும் வந்து சந்தோஷமா பாக்குற இந்த விஜயதசமியில எல்லோருக்கும் எல்லா நலங்களும் கடவுள் அருளால் கிடைக்கிறதுக்காக வேண்டிக் கொள்கிறேன். நவராத்திரி கொண்டாடுனாலும் நம்மளுக்கு அம்மனுடைய சக்தி அருள் நமக்கு கிடைக்கும். அதே சமயத்துல சுமங்கலிகள் எல்லோரும் வந்து ஒன்னா சேர்ந்து சுமங்கலி பூஜா, மொத்த பெண்களுக்கு திருமண பாக்கியம் எல்லாமே கிடைக்கும். சின்ன பசங்களுக்கும் சந்தோஷமா அவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லணும் இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணதுக்கு. எல்லா அம்பாலும் ஒரே இடத்துல பாக்குறது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இது எல்லாத்தையும் நம்மளால ஒரே நாளில் கவர் பண்ண முடியாது, பட் இங்க வரும்போது அதே ஃபீல், நம்ம டெம்பிளுக்கு போய் என்ன ஒரு ஃபீல் கிடைக்குமோ அதே ஃபீல் இங்க நமக்கு கிடைக்குது. அண்ட் கொலு டிஸ்பிளேவும் ரொம்ப அழகா இருக்கு. தேங்க்யூ. நவராத்திரி எதுக்கு மெயின், எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்றேன், இது தப்பா கரெக்டானு எனக்கு தெரியாது. மெயினா நம்ம வந்து எல்லா காடஸ் வந்து நம்ம வீட்டுக்கு அழைச்சு இந்த 9 டேஸ்க்கு வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு பண்ணும் போது நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். எல்லா தெய்வங்களும் நம்ம வீட்டுக்கு வந்து அவங்களோட பிளெஸிங்ஸ் நமக்கு கொடுக்கற மாதிரி ஒரு நம்பிக்கை. இப்படிதான் நான் மத்தவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், நானும் அதை நம்புறேன். அவ்வளவுதான். இங்க நான் இது மாதிரி எல்லா அம்பாலும் ஒரே சன்னிதானத்துல நான் இது வரைக்கும் பார்த்தது இல்ல. இதான் என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இதை நான் நிறைய யூடியூப் சேனல்ஸ்ல பார்த்தேன், இந்த மாதிரி ஒரு இது பண்ணிருக்காங்க அப்படின்னு. சோ வந்து டைரக்டா பர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக தான் நீங்க வந்திருக்கேன். இல்ல இல்ல, நார்மலா ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுல வச்ச கோலு தான் நான் பாத்திருக்கேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பாக்குறேன். ஆமா, அது ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். மெயினா கிட்ஸுக்கு எல்லாம் இது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்போஷரா இருக்கும் நான் கண்டிப்பா நம்புறேன். என் பேரு பாக்யலட்சுமி, நான் கே கே நகர் சென்னையில இருந்து வரேன். தேங்க்யூ சோ மச். வேளச்சேரியில இருந்து வரோம். இங்க இது வந்து நியூ எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு. இது வரைக்கும் கோலு இவ்வளோ பெரிய இது மண்டபத்துல எல்லாம் நாங்க பார்த்ததே இல்லை. ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல வித்தியாசம் வித்தியாசமா அம்மன் இருக்கு. டைரக்டா போய் பார்க்க முடியாதுனாலும் அதை அப்படியே ரிசம்பிள் பண்ணி இங்க வச்சிருக்காங்க. அது எல்லாமே பாக்குறதுக்கு வித்தியாசமா நல்லா இருக்கு. இல்ல, இந்த கோயில தனித்தனியாவே நாங்க இதுக்கு முன்னாடி பார்த்தது கிடையாது. பட் காஞ்சிபுரம் அங்கெல்லாம் நாங்க போய் பார்க்கல, பட் அதே ரிசம்பிளன்ஸ் இங்க அப்படியே வச்சிருக்கிறதுனால இது வித்தியாசமா இருக்கு. நாங்க புதுசா எக்ஸ்ப்ளோர் பண்ற மாதிரி இருக்கு.